உணரல. இப்போ பொருளாசையோட எழுந்துக்கிறான். ஆமாம் பொண்ணு பையனுக்கு 1000 பொற்காசுகள் இங்கேன்றான். ஏங்க இப்பெல்லாம் ரூபா நோட்டு வந்துடுதுங்க இங்கே. ஆ இது இதுதானே கங்கை நதி தீரம் தானே. கங்கையா அந்த இடமே இல்லைங்க, இது ஆப்கானிஸ்தானுங்கன்றான். அவன் ஏதான ஒரு ஊரை சொல்கிறான், புரியுதா? பேரே மாறி போச்சுங்க. அப்படி பார்க்குறான் தரமட்டமாக இருந்தது, மலையாக இருக்குது, எல்லாம் எல்லாம் மாதிரி இருக்கு. ஏன்னா எல்லாத்துலேயும் 5 கோஷங்கள் வேலை பண்ணுறது, அவைகளுக்கு சக்தி கிடையாது. இவைகள் அனைத்து சக்தி கிடையாது, தனி உணர்ச்சி கிடையாது. ஓ எனக்கு வலிக்கிறது அப்படின்னு, என் கை வலிக்கிறதுன்னு நான் சொன்னேன்னா கைக்குள்ள ஒரு நான் இல்லை, வலிக்கிற கைக்குள்ள ஒரு நான் இல்லை. சரி மனம் சொல்றது, சரி அந்த மனம் உணர்ச்சியை ஃபீல் பண்ற, ஐயோ என் கை வலிக்கிறதுன்னு அந்த என்னன்றத மனம் தான் வச்சுருக்கு, அந்த பாசத்தை. அந்த பாசத்துக்குள்ளேயும் நான் இல்லை, அந்த பாசம்ன்ற வார்த்தைக்கு வலி கிடையாது. அந்த அனுபவம் நடக்கிறது, ஆனால் யாருக்கு நடக்குதுன்னு பார்த்தா உள்ள ஆளே இல்லை. ஏன் நடக்கிறது இந்த மாதிரி அனுபவங்கள், இன்ப துன்பங்கள்? உடம்புக்காகட்டும், மனத்தில் குணங்களுக்காகட்டும், மான அவமானங்களுக்காகட்டும், நன்மை தீமைகளுக்காகட்டும், எதுக்கானாலும் மனத்துக்கூட ஏன் நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே மனத்தில் ஒரு எண்ணத்துக்குள்ள ஒரு நான் இல்லை. ஆனால் எல்லாத்துக்கும் தாதா மாதிரி என்ன பண்ணுறது, தேகத்தை வந்து மனம் வந்து எண்ணம் வந்து நானுன்னு நினச்சிக்கிறது. உணர்ச்சியில் உணர்ச்சி மயமாக புத்தியில் இருந்ததுன்னா உணர்ச்சி மயமாக தேகத்தை நானுன்னு நினச்சிக்கிறது. ஐயோ என்னுடைய நிலத்தெல்லாம் அபகரிச்சிட்டாங்களே, என்னுடைய நிலத்தெல்லாம் அபகரிச்சிட்டாங்களே அப்படின்னு உணர்ச்சியில் தவிக்கிறது, இழந்தவனாக தவிக்கிறது, நிலத்தை இழந்தவனாக தவிக்கிறது. இங்கே வந்து உணர்ச்சி, இன்னொரு இடத்துல கவனம், புரியுதா? ஐயோ கோட்டை விட்டுட்டேனே, என்னோடதெல்லாம் கொல்ல போயிடுச்சே அப்படின்னு கவனத்தில் கோட்டை விட்டவனா சொல்லுது, அதுவும் புத்தி. இது வந்து எண்ணத்தில் சொல்லுது, அது வந்து இவ்வளோ மதிப்பு இதுக்கு, இதுக்கு 50 கோடி மதிப்பு, 50 கோடி நிலத்தை வந்து அபகரிச்சுட்டு போயிட்டாங்க, எப்போ எப்படி மாற்றினாங்கன்னே தெரியல, எங்களுடைய தாத்தாக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஏதோ அரட்டுது எண்ணம். ஆனால் எதுக்குள்ளேயும் நான் இல்லை. தூங்க போனால் இங்கே எங்கேயுமே எவனும் இல்லை. எழுந்தவுடனே இவ்வளோ விவகாரம் அதுக்குள்ள பொறுமா. எதனால அத்தனை நிற்கிறது? விசாரணை இல்லாததுனால். தூங்குறவனுக்கு எல்லாம் கனவு எப்படியோ அது போலதான். ஆமா இங்க வந்து இந்த கனவை வந்து இது என்ன நினைச்சுக்குது? சத்தியம் நினைச்சுக்குது. தூக்கத்துல வந்து அதை கனவுன்னு பேர் கொடுக்குது, இதை வந்து நனவுன்னு ஆக்கிக்கிறது. பட்டு இதுவும் வந்து ஆல்ரெடி வந்து இதை வந்து ரொம்ப அறுதியிட்டு விசாரத்துக்கு கொண்டு வந்து அதை நிறுத்தி, அந்த கோர்ட்டில் கொண்டு வந்து நிறுத்தி, அதை கையுங்களவமாக பிடிச்சு உலகத்துக்கு அறிமுக இது பண்ணவர் வந்து ரமண மகரிஷி. மீதி எந்த சாதகத்தினாலையும் இதை வந்து முடிக்க முடியாது. நம்ம என்ன பண்ணிருப்போம்? சாதகம் பண்ணின்னு வாழ்ந்துட்டே இருப்போம். நம்ம மாட்டேங்க என்ன பண்ணிட்டு இருப்போம்? ஏதோ ஒரு கர்ம மார்க்கம், பக்தி மார்க்கம், ராஜ மார்க்கம், யோக மார்க்கம், ஞான மார்க்கம் சொல்லிட்டு என்னமோ பண்ணிகிட்டே இருப்போம். பண்ணுபவன் இருந்துகிட்டே இருப்பான், பண்ணுபவன் இருப்பான். பண்ணுபவனால தானங்க வந்து புத்தியில் கவனம் வந்து நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் இதையும், என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல அப்படின்னு ஏதோ ஒரு கமெண்ட்டை கொடுக்குறது கவனிக்கிறவனா? பண்ணுவன் தானே உணர்ச்சி வசமாகவும் ஆறான். உணர்ச்சி வசப்பட்டவன் யாரு? நான்னு சொல்ல போகிறது, என்னோடதை நான் இழந்தேன், நஷ்ட உணர்ச்சி, இழந்த உணர்ச்சி அப்படின்னு சொல்றது எது? நான் தானே. ஸோ எல்லாத்துக்கும் மையப்புள்ளி நான்ற பாவம், புத்தியும் அது பூரா ஆக்கிரமிச்சிருக்கு. அதாவது சூக்குமமாக இருக்கிற எஸ்டி கார்டையும் ஆக்கிரமிச்சிருக்கு, சிம் கார்டையும் ஆக்கிரமிச்சிருக்கு. இது நான் பாவம். கேஸில் இல்லை, மொபைல் கேஸ் வழியாக அது வெளில எல்லா ப்ரோக்ராம் காமிக்கிறது, நீங்கள் எல்லாம் பேசுகிறீங்க நிறைய, அந்த நான் மூலமாக விவகரிக்கிற, உள்ளேந்து விவகரிக்கிற சவுண்டு மூலமாகவும் வீடியோ மூலமாகவும் நிறைய பெருசு பெருசாக நாளுக்கு நாள் நிறைய கான்டாக்ட்ஸை பிரிக்கின்றே போகிறீங்க, வலையை பின்னிட்டு போயிட்டே இருக்கீங்க அந்த நானை சுற்றி. அது வந்து கேஸில் இல்லை, உள்ளுக்குள்ளே அது நான் பண்ணின்னு இருக்கு. அந்த மாதிரி இங்கே வந்து நான் பாவம் பண்ணுறதுன்றத பகவான் கண்டுபிடிச்சு
ஆன்மீகம்னா ஃபஸ்ட்டு அந்த நானை கண்டுபிடி, எப்படி உற்பத்தி ஆகுது, ஏதா உற்பத்தி ஆகுது. நானை பார்த்தாலும் நானை பார்த்து அதனுடைய தனி இருப்புக்கு அருகதை இல்லை அப்படின்றது அந்த உணர்ச்சி நடக்கும் பொழுது, உணர்ச்சி வசப்படும் பொழுது உணர்ந்தா. அதை தான் அவர் சொல்றது வந்து தன்னை நாடி உள் விசாரித்து, தன்னை நாடி. இங்கெல்லாம் யாரும் கிடையாது, அஞ்சு கோஷத்துல யாரும் கிடையாதுன்னா அன்னமய கோஷத்துல அறவே கிடையாது. அதனாலதான் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் வந்து உடல் உணர்ச்சிகள் எல்லாம் பரிச்சயப்படுத்தி பக்குவப்படுத்துங்க. ஈவன் வந்து நீங்க பெண் உணர்ச்சின்றது கூட கிடையாது, தூக்கத்துல என்ன உணர்ச்சி இருக்கு, பெண் பெண்ணும் கிடையாது, ஆண் ஆணும் கிடையாது. இந்த இரட்டைகள் எல்லாம் இதுக்குள்ளெல்லாம் மாற்றதே கிடையாது. இந்த இரட்டைகள் எல்லாத்தையும் தான் தேகம் மூலமா நானா வச்சுருக்கிற பாவம் தான் அகந்தை பாவம். அதனுடைய எச்சில வந்து அவன் நிற்கிறான், நான் யார் என மனவுள் நாடி விசாரித்து நன்னவே நானாம் அவன் தலை நாணமுறை. அப்போ வந்து இங்கே வந்து அஞ்சு கோஷங்களும் எம்டி ஆகிடும். இப்போ கர்ப்ப கிரகமே அங்கே இருக்கும். தானாக தோன்றினும் இந்த பொய் நான்கள் என்று பூன்றமான அதுதான் மெய் நானாம். மெய்யான உண்மை உண்மை உணர்வுங்க அது, அது ஒரு உணர்வு தான் இருக்கு. அங்கே வந்து பன்மை கிடையாது, இருமையே கிடையாது, இரட்டைகள் கிடையாது, பன்மையும் கிடையாது, காலம் கிடையாது, தேசம் கிடையாது, எதுவும் கிடையாது. அது ஒரு உணர்வு மயம். அதை தான் நீங்கள் முதல்ல அந்த புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது அவர் சொல்கிறார் கிளீனாக, இது யுக்தியினால் நான் அனுபவித்த முன்னாடி அனுபவித்த நிலை இல்லை, தானாகவே தூய இருப்பாகவே திடமாக வந்து என்னை ஆக்கிரமித்து என்னன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனால் அங்கே என்னையும் கிடையாது அங்கே, புரியுதா, அதுவே இருந்தது, அதுவே துலங்கியது அப்படின்றார் இல்லைங்களா, அதுதான் சத்தியம். அவ்வாறு அகங்காரம் ஒடுங்கியதும் இதயத்தில் தலை சாய்ந்து, அகங்காரத்தின் தலை சாய்ந்து இதயத்தில் ஒடுங்கி விடுமா, புரியுதா. இந்த பொய் நான்கள்லாம் இதை நீங்க விசாரிக்கிறோம், அதெல்லாம் மன அடக்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, மனமே இல்லவா. அதனாலதான் பகவானுடைய உபதேச வந்து ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா இந்த அடக்கிறத பத்தியே பேச மாட்டார். மனத்தின் உருவை மறவாது உசாவ, மனம்னது இனின்னு ஒரு பொருள் இருக்கியா அப்படின்னு எப்பவுமே சதாசர்வ காலம் அது மேல ஒரு பார்வை வச்சா, மனத்தின் உருவை மறவாது உசாவ, ஏன்னா மறதிக்கு ஆட்படுத்திடும். ஒரு தேடுறவனுக்கு வந்து மறக்கவே மாட்டாங்க அவன். ஒரு நல்ல பிடிவாதம் பிடிச்ச குழந்தை என்ன பண்ணும், அந்த விளையாட்டையும் அந்த பொம்மையும் மறக்கவே மறக்காது. என்ன மாத்தினாலும் என்ன அதுக்கு திசை திருப்பி என்னதான் பண்ணி 6 மணி நேரம் ஆனாலும் 8 மணி நேரம் ஆனாலும் எல்லாம் முடிஞ்சு திருப்பி அங்கேயே வந்து நிற்கும். அது எப்போ வாங்கி தர, 9999 கேங்குல்ல. அந்த மாதிரி தீவிர பக்கு வந்து இந்த இதுக்கெல்லாம் இதுவே பண்ண மாட்டான். மறவாது உசாவ, மனமென ஒன்று இல்லை உந்தி பெற அப்படின்ற ஒரு திட நிச்சயமா மனமே கிடையாது. பாங்க ஞானம்ன்றது என்னங்க, வெட்டி பேச்சு இல்லைங்க, பேர் உணர்வு. என்னன்னா இங்க பிரபஞ்சமும் கிடையாது, தனி மனமும் கிடையாது, தனியா எங்கிட்ட மனமும் கிடையாது. மனம்தான் பிரபஞ்சமா இருக்கு, மனம்தான் என் உடலா இருக்கு, என் பௌதீக உயிரா இருக்கு, என்னுடைய 5 கோஷங்களா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பொருள் இல்லை, மனமென ஒன்று இல்லை உந்தி பெற மார்க்கம் நேராகும் இது உந்தி பெற. இதுதான் ஸ்ட்ரெயிட் பாத், டைரக்ட் பாத். மீதியெல்லாம் என்ன, மீதியெல்லாம் கொண்டு போய் சேர்க்குமா, பார்த்துக்கோங்க, சேர்க்காதே. அதனால தான் இதை நேரான பார்த்துன்னு சொல்கிறார். மற்றதை பற்றி சொல்லலை, ஒன்றும் சொல்ல, ஆனால் மற்றதை பற்றியும் சொல்லியிருக்கார். உதித்த இடத்தில் எங்கே இது நான் பாவம் உதிக்கிற இடத்தில் ஒடுங்கி ஈரத்தல் யோகம் பக்தி உந்தி பெற, ஞானம் கர்மம் உந்தி பெற, உதித்த இடத்தில் ஒடுங்கி ஈரத்தல், இது நான் பாவம் தான். எல்லாத்துக்கும் காரணம் நான் பாவம். இங்க வந்து தனியா வந்து நம்மளுடைய அகந்தை வந்து தலை சாய்ந்து விடும், அதான் சொல்றார் பகவான். அகங்காரத்தின் தலை சாய்ந்து இதயத்தில் ஒடுங்கி விடும், அவ்வாறு அகங்காரம் ஒடுங்கியதும்
நான் நான் என்று இடைவிடாமல் பிரயத்தனமின்றி தானாகவே தோன்றும். அப்படி தானாக தோன்றினாலும் அது தேகாத்ம பாவனையாகிய நான் என்னும் அகங்காரம் அல்ல. அதனாலதான் நான் வந்து நீங்க பரிச்சயப்படுறதெல்லாம் வந்து பொய்யான அகங்காரத்தை பத்தி பரிச்சயப்படுங்க. எந்த விதத்திலையும் நீ வந்து அது வேட முடியாது அப்படின்றதுல கிளியான பரிச்சயப்படுங்க. அப்ப வாழ்நாளைக்கு வந்து இது விடுவு, புரியுதா? இனி ஒரு ஜென்மம் இல்லாத அளவுக்கு அது ஒரு விடுவு கொண்டு போய் சேர்க்கும். இங்க வந்து நம்ம விட்டுட்டு பண்ண முடியாது. ஒரு கோஷத்துல பண்றது இன்னொரு கோஷத்துல பண்ணாம இருக்குது அப்படின்றதே கிடையாது. எல்லாம் உடல் உணர்ச்சிகள் எல்லாத்தையும் பார்த்துருது. ஃபர்ஸ்ட் பெண்ணையே பெண்ணு பார்த்தோம்னுன்றேன் நான். பெண்ணா இருக்கிறவள கண்ண முடினா என்னங்க, பெண்ணாவது ஆணாவது, கரெக்டா? இது வெறும் தியானத்துக்கே சொல்றேன். நம்ம எப்படி பார்க்கணும், ஆழ்ந்த வரகத்துல ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது, பிரபஞ்சமும் கிடையாது, வாழ்க்கையும் கிடையாது, வாழ்பவனும் கிடையாது, மரணமும் கிடையாது. மரணமும் வாழுதலும் பிறந்தவனும் இறந்தவனும் இறக்க போகிறவனும் பிறந்தவனும் ரெண்டு பேர் நினைச்சிட்டு இருக்கா. அப்படி பண்றதே மனம். இப்ப வந்து உயிரோட பேசிட்டு இருக்கா மாதிரியும், ஐயோ நான் செத்து போயிட போறேன்னு வந்து ஒரு எண்ணம் வந்து இந்த உடம்ப நினைச்சு அத்தோட எண்ணமும் முடிவுக்கு வந்துடுறது. சோ எண்ணம் தான் நானு இப்படின்னு எல்லாம் வந்து ஏகப்பட்ட குழப்பங்களா தன்னை அஞ்சு கோஷங்களையும் வச்சுட்டு இருக்கு. அதுக்கு மூலம் வந்து நான் பாவம். அதுக்கே இருப்பு இருக்கான்னு கேட்டுருன்றார், புரியுதா? அப்படி தானாக தோன்றினாலும் அது தேகாத்ம பாவனையாகிய நான் என்னும் அகங்காரம் அல்ல. தேகாத்ம பாவனையே நான் என்னும் அகங்காரம் அல்ல, அது குறைவற்ற பரிபூரண வஸ்துவான ஆத்மஸ்வரூப உண்மை பொருளே ஆகும் அப்படின்றார். அந்த இன்னொரு பாட்டு உங்களுக்கு சொன்னேன், தானே அமர்வதால், இதோ இந்த பாட்டு தான். அது வந்து 32வது பாட்டுங்க. இப்ப நம்ம பார்த்தது 30 உள்ளது 40, இது வந்து 32வது பாட்டு. இதுல என்ன சொல்றாருன்னா, அது நீ என்று அம்மறைகள் ஆர்த்திடவும். தத்துவமசின்ற வார்த்தை வருது ஒரு வேதத்துல. வேத மகா வாக்கியங்கள், 4 வேதங்களுக்கு 4 வேத வாக்கியங்களுக்கு, அதுல தத்துவமசின்றது ஒரு வேதத்தினுடைய மகா வாக்கியம், அதாவது அதுதான் டைட்டில் சாங் மாதிரி. அது நீ தத்துவமசி அப்படின்னு அந்த வேதத்தில் கோஷம் போட்டு அது சொன்னாலும், அது நீ என்று அம்மறைகள் ஆர்த்திடவும் தன்னை இது என்று தான் தேர்ந்து இராது. நம்ம தான் வந்து இந்த அது அதுன்னு சொல்றது எண்ணத்தை சொல்றாளா, பிராண இயக்கங்களை சொல்றாளா, மூச்சு இயக்கங்களை சொல்றாளா, உடம்ப சொல்றாளா, உணர்ச்சி இயக்கங்களை சொல்றாளா, கவனத்தை சொல்றாளா, நான் பாவத்தை சொல்றாளா அப்படின்றத தெளிவு வந்து நம்ம கிட்ட தான் சித்திக்கணும். வேணும் அப்படி சொல்றது, ஆனா இங்க ஆராயப்பட வேண்டியது எங்க, உள்ளுக்குள்ள நமக்குள்ளேயே. தான் தேர்ந்து இராது, அது நான், அது நான், இது அன்று என்று எண்ணல், அது நான் இது அன்று என்று எண்ணல் உடன் இன்மையினால், அதாவது இதுவன்று அப்படின்றதெல்லாம் வெறும வாய் வார்த்தையா நினைச்சுக்கிறது, புரியுதா? மனசால நினைச்சுக்கிறது, நான் வந்து பிரம்மமா இருக்கிறேன், நான் அந்த பொருளா இருக்கிறேன், வேத வாக்கியத்துல சொல்ற அது இது கிடையாது அப்படின்னு எண்ணத்துல ஜபம் பண்ணிட்டு உட்கார்ந்தா இது உனக்கு வந்து உரன் இல்லை. உரன் இல்லை, ஒரு ஒரு உனக்கு உரன் இல்லை. அந்நியமாவே இன்னும் அதையும் பார்க்கற இதையும் பார்க்கற, பார்க்கற அவனை என்னன்னு உனக்கு இன்னும் பார்க்க தெரியல, அதுதான் உரம், புரியுதா? அந்த உரம் இல்லாதுன்னு பார்க்கறவனை பார்க்க தெரியல, அது பேர் தான் உரமே, உரன், உரன் இன்மை, புரியுதா? உரன் இன்மையினால் என்றும் அதுவே தானாய் அமர்வதால் அப்படின்றார். அதுதான் வந்து உட்காரணும் அப்படின்றார். அதனுடைய பொழிப்பெற பார்ப்போம். எப்பொழுதும் அந்த பரம்பொருளாகிய ஆத்மாவே
தானாக அமர்ந்திருப்பதனால். எப்பொழுதும் என்ன அர்த்தம்? நீங்க நம்ம எழுந்துட்ட பிறகு அது போயிடல, தூக்கத்துல இருந்த மாதிரி எப்பவும் இருக்கு, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருக்கு. நம்ம பிறக்கிறதுன்றதே பொய் பிறப்பு. அஞ்சு கோஷ பிறப்பு, அஞ்சு கோஷம் ஏன் பிறக்கிறது? மூன்று மலங்களா உள்ள மாட்டின்னு இருக்கு, எல்லாம் சாப்ட்வேர்லயே கரெக்டா ஆயிடுச்சு, பொய் சாப்ட்வேர். ஒரிஜினல் சாப்ட்வேர் இல்லை. ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனு ஒரிஜினல் சாஃப்ட்வேரு அவன் கம்பெனியோட பிராண்டடாக கொடுக்குறத யூஸ் பண்ணலைன்னா அவன் சர்வீஸ் பண்ணி கொடுப்பான் இல்லையா? நீங்கள் வந்து அதுக்கு வேறு என்னென்னவோலாம் போட்டிங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், என்னங்க இது என்னங்க ப்ரோக்ராம், இது எதுக்கு நான் போடலையே, நான் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் இது போட்டதுனால தான் எல்லாம் கரெக்டாக ஆகிடுச்சுன்னு கரெக்டாக. அதை போல் இங்கே வந்து அதுவே எப்பொழுதும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க மாதிரி தான் இருந்துட்டுருக்கு, தானாக இருந்துட்டு இருக்கு. அதுவே அந்த பரம்பொருளே தான் தானாக, அதாவது நாம ஆன்ம பொருளாக இருப்பதே அதுதான். அதுவே தானாய் அமர்வதால் அந்த பரம்பொருளாகி ஆத்மாவே தானாக அமர்ந்திருப்பதனால் அந்த பிரம்மம் நீயே என்று சிறந்த வேத உபநிடதங்கள் கோஷிக்கின்றன. அந்த உபதேசத்தை பெற்ற முமுக்ஷுவானவன் தனது உண்மை சுரூபம் எதுவென்று உள்ளத்தில் தேடி விசாரித்து தான் அந்த பிரம்மஸ்வரூபமாக நிலை பெற்று ஈராமல் அந்த பிரம்மம் நான், இந்த தேகம் நான் அல்லவென்று பாவனையினால் தியானிப்பது மனதின் வலிமையும் திண்மையும் உரமாக இல்லாததே காரணமாகும். ஆமா, மனோபலம் மற்றவனுக்கு ஆத்ம வித்தை பயனற்றது என்பதை சுடச்சுடினும் வாழைக்காகா வேதிமட்கலத்து காகாவாறு ஏழைக்காகாததிது என்று ஒழிவில் உடுக்கம் கூறுகிறது. பெரிய அக்னி ஜுவாலையினால் அக்னி ஜுவாலையினாலும் வாழைத்தண்டை சுட முடியாது போலும். பொறுமா, ஒழிவில் ஒடுக்கத்தில் வந்திருக்கு. பெரிய அக்னி ஜுவாலை தான், வாழை மட்டையை அது சுட முடியாது, சுட முடியாதது போலும் ஸ்பரிச வேதியானது மண்பானையை ஸ்பரிசித்து பொன்னாக்க முடியாதது போலும். புரியுதா? பக்குவமற்ற கோழைகளுக்கு ஆத்ம வித்தியானது பயனற்றதாகும் என்கிறார். ஏழை என்பது மனோபலமற்ற கோழைகளையும் அபக்குவிகளையும் குறிப்பதாகும். வேத உபநிடத மகாவாக்கியங்கள் எல்லாமே ஞான அனுபவ நிலையை உணரச் சொல்லுகின்றனவே அன்றி, ஞான அனுபவ நிலையை உணரச் சொல்லுகின்றனவே அன்றி தியான முறையாக எதையும் கூறவே இல்லை. போருமா? வேதங்கள் என்ன, நாலே நாலு வாக்கியம் கொடுக்கறது, ஆனால் உலகம் என்ன பண்ணிடுது, எல்லாத்தையும் கோர்ஸ் மாதிரி ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ். இப்போ வந்து 2 வயசாச்சா பிளே ஸ்கூலில் என்னென்ன கற்றுக்கணுமோ சிலபஸ் இருக்குது, 3 வயசாச்சா எல்கேஜி, 4 வயசாச்சா யூகேஜி, 5 இயர்ஸ் ஆச்சா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ன்ற மாதிரி லைனாக அது புத்திக்கு ரெடிமேடாக வச்சுருக்கா மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த உலகத்தில் எல்லாத்தையும் வந்து மனத்துக்கு ஏற்றிடலாம், ஆன்மீகத்தை கூட ஏற்றிடலாம், புத்திக்கு ஏற்றிடலாம், மனத்துக்கு தியான பயிற்சியை கொடுத்துடலாம். தியான முறைகளை வேதங்கள் கூறியதே இல்லை, கூறுவதே இல்லை. நம்மளும் என்ன பண்ணுறோம், நானற்ற தியானம் பண்ண சொல்கிறோம். இப்போ கூட ஞானற்ற தியானம், நான் இல்லை தெரிஞ்சிக்கிறதுக்கு தான் தியானம், அதை உணர்றதுக்கு தியானம், அதுக்கு தான் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். நானற்ற தியானம்னு ஒரு சீரீஸே இப்போ விறுவிறு விறுவிறுன்னு 5 நிமிஷத்தில் இப்போ ஒரு கேட்டு வாங்குறாரு, கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். தியான முறையமாக எதையும் கூறவே இல்லை. மேலும் மனோபலம் உள்ள தீரனே ஆத்மானுபவம் பெறுவதற்கு தகுதியுடையவன் ஆவான். தன்னை அறிவதற்கு விவேகமும் வைராகியமும் இருந்தால் இன்றி வெற்றியடைய மாட்டான்.
மன வலிமை குன்றியவனே அது நான் என்று தியானிக்கிறான். தியானிக்கிறான், தியானம் வந்து மனத்துல ஒரு தொழில் மாதிரி பண்றோம். அப்படி வந்து இங்க வந்து ஜெயிக்கவே முடியாது. இங்க இங்க வந்து ஆக்டிவா வந்து உள்ள விசாரம் நடக்கணும். நம்மளது பூரா வந்து விசாரம், ஒரு செகண்ட் வந்து எந்த ஒரு மந்திரமோ ஒளியோகிலோ எதுவுமே கிடையாது. வெறுமை கண்ண மூடி உட்கார்ந்தா கூட கண்ண மூடி உட்கார்ந்துட்டு இருக்கிறவன் யாருன்ற பார்வையோடு உட்காரணும். அந்த வெறுமை கூட விசாரிக்கப்படணும். என்ன வெறுமை அது? வெறும் எண்ணங்களற்ற வெறுமையா, ஒளியற்ற வெறுமையா, உள்பேச்சற்ற வெறுமையா, கவனங்களற்ற வெறுமையா, தனி நாட்டங்களற்ற வெறுமையா, உணர்ச்சியற்ற வெறுமையா, உடல் கட்ட மாதிரி ஆகிடுதா? உடல் கட்ட மாதிரி ஆச்சுன்னா அதை உணர்றதவன் யாரு? கட்டைத்தன்மையை உணர்வது எது? அது உடம்பா உணர்வா? ரெண்டுத்துக்கும் இருக்கிற லிங்க் வந்து அங்கே விசாரத்தில் தெரியணும். இங்கே தெரியாமல் ஒன்றுமே இங்கே கிடையாது. ஆனால் திருப்பி தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் இதை பண்ணலை, உணர்வு மயத்துக்கு போய் தொடணும்னா இதெல்லாம் பண்ணியே ஆகணும். இது மூலமாக தான் நிஜமான பலம் வரும். மனத்தை ஜெயிச்சா மனோபலம் வரும், புத்தியை ஜெயிச்சா புத்தி பலம் வரும். இது ரெண்டுத்தையுமே கடந்தால் ஆன்ம பலமாகவே நிற்போம், ஆன்ம பொருளாகவே நிற்க போகிறோம். அதுதான் ஆன்ம பலமே. தீரனானவன் அது நீ என்றவுடன் தன்னை எதுவென்று தன்னுள் ஆழ்ந்து தான் அந்த பிரம்மமாகவே நிலை பெறுகின்றான். அந்த நிலை பெறுதல் இதுதான் வந்து தன்னிலை நிற்றல். இதுதான் வந்து மேன்மையான சிரேஷ்டமான ஒரு இது. அதை தான் வந்து நம்ம எப்பவுமே ஆசிரியக்கணும். நீங்கள் வேணால் ஒரு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுறீங்களா? வெறும் அம்மயமா இப்போ வாங்கிட்ட சாரத்தை வச்சுட்டு இப்போ வந்து நான் நிறைய இவர் மூலமாக வந்து தியானங்கள் கேட்டுக்கிட்டு வாங்குறாரு. ஏன்னா நான் நிறைய உங்கள்கிட்டலாம் பேசியிருக்கேன், அதெல்லாம் வாங்கிட்டு இருக்கா. அந்த மாதிரி இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க? ஆமாம், சும்மா இருக்கிறது, இருக்கிறவனையும் பார்த்துட்டே இருக்கிறது. அது எந்த மௌனம்னு கூட அதுக்கு பெயர் கொடுத்து அமைதி அடைஞ்சிடக்கூடாது. அமைதி அடையிறதுக்கும் கிடையாது, அமைதி இல்லாமல் இருக்கிறதுக்கும் கிடையாது. அங்கே வந்து விசார தெளிவு இருக்கணும், பக்குவ சித்தம் வேணும், சித்த சுத்தி நடக்கணும். அதனால் உள்ள ஒன்றுமே இல்லை, ஆழ்ந்த உறக்கம் மாதிரி இருக்குது. இப்போ அது அது உட்கார்ந்துட்டுருக்கு, எதையோ ஆட்படுறது. அந்த ஆட்படுறதுக்குள்ள தனிமையாக ஒரு சுட்டறிவு இல்லை, அதை பார்க்குறது. சரியா பண்ணுங்க. நான் சொல்லும் பொழுது கண்ணை திறக்கிறேன் வச்சு. நீங்கள் கண்ணாடியை கட்டிட்டு ரிலாக்ஸ்டாக உட்காந்துங்க. தலை மாத்திரம் தான் சாய்க்கக்கூடாது, முதுகு சாய்ச்சிக்கலாம். எப்படி வேணால் உட்காந்துங்க, சௌகரியமாக உட்காந்துங்க. உள்ளுக்குள்ள மனத்தில் மிக மிக மெதுவாக தளர்ந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் கால அவகாசம் எடுத்துக்கோங்க. மூச்சு சுவாசம் மூலமாக ரெகுலேட் பண்ணிக்கோங்க. மிக மெதுவாக உள்ளங்கைகளால் கண்களை மூடிக்கொண்டு புற வெளிச்சத்துக்கு கண்களை பரிச்சயப்படுத்தி மிக மிக மெதுவாக கண்களை திறங்கும். பேருணர்வில் அந்நியமற்று இரண்டரை கலந்து இருக்கிறதுன்றது மகா மௌனம்.
பேரமைதி, பெரிய சாந்தம். அது அதனோட தன்மை வந்து மௌனம், சைலன்ஸ். அப்புறம் அச்சலத்தன்மை. அஞ்சு கோஷங்கள் எப்பவும் வந்து நான் பாவத்தினால சலிச்சுட்டே வருது. நான் பாவத்துக்கிட்ட போய் அந்த பொய் பாவத்துக்கிட்ட போகும் பொழுதே மெய்ப்பொருள் வந்து தோன்ற ஆரம்பிச்சிடும் ஆக்சுவலாக. ஏன்னா இதுக்கு இருப்பு இல்லை, இதுக்கு இருப்பு இல்லை, இது பொறி. ஆனால் இது இது தனியாக அப்படி ஆளுமைக்கு வந்து இருக்கிறதும் அதனால், சத்திய பொருள் அங்கே இருக்கிறதுனால, நித்திய பொருள் இருக்கிறதுனால, அது அறிவாகவும் தனக்குத்தானே வந்து பிரதிபலிச்சுட்டு இருக்கிறதுனால. இருப்பு வந்து அதனுடைய அறிவு அறிவு அறிவம்சத்தினாலேயே பிரதிபலிக்கிறது. அதனால தான் அதுக்கு வந்து பிரதிபலிப்பு இருக்குதுன்னு சொல்கிறோம். உலகமாகவும் பிரதிபலிக்கிறது. உலகத்தில் வந்து ஆக்சுவலாக அந்நியத்தன்மை இல்லை. ஆன்ம பொருள் வந்து சகஜமாக உலகத்துக்குள் உலகமாகவேக்கும் ஞானமாக இருந்துட்டுருக்குது. ஆனால் மனிதனுடைய அகந்தையினால் அவன் வந்து தன்னை பிரிச்சுக்கிறான். தன்னை உடலளவாக வந்து அந்த நான்பாவம் குறுக்கிறதுனால வந்து ஆன்மாவே இல்லாமல் போய்ட்டுருக்கு. உலகத்தையும் பிரிக்கிறான் தன்கிட்டேருந்து. நானுன்னு இவன் உடலளவாக குறுக்கும் பொழுது நீ, அவன், அவள், அது, அவைகள் எல்லாம் வந்துடுது. பிரபஞ்சம் வந்துடுது, காலம் வருது, தேசம் வருது, அனந்த கோடி விவகாரங்களும் வருது. அஞ்சு கோஷங்கள் நல்ல ஆர்ப்பாட்டமாக உட்காரது. அது வந்து இங்கே வந்து குரு சந்நிதின்றதில் வந்து சதா வந்து ஸ்புடம் போட்ட மாதிரி அவர் பொன் போல் அந்த பொருளாகவே இருக்கார். அதில் வந்து துல்லியமாக இங்கே வந்து துலங்கும். உள்ளுக்குள்ளே நீங்கள் இதில் அப்படியே கண்டினியூ பண்ணலாம், அது ததும்போம் மோன நிலை. அதுக்கு நம்ம காரியம் பண்ணாமல் இருக்க வேண்டாம். பண்ணும்போது அதுக்கு வந்து நகர்ந்து போய்டுறதில்ல, அதுக்கு எந்த இதுவும் வராது. இது இது காரியம் பண்ணுறவனோட சேர்த்து காரியமும் வந்து நியமங்களுக்கோசம் நடக்கிறதே தவிர இவைகளுக்கு இருப்பு இல்லை. இருப்பு இல்லைன்னு தெரிஞ்சுட்டே வாழணும். அது உணர்விலேயே வந்து அப்படியே கிடக்கும். அஞ்சு அஞ்சு கோஷங்களும் விழுந்துடும், விழுந்துடும், விழுந்துடும். தனியாக ஒரு முக்தி நிலைன்றதும் ஒன்றும் கிடையாது. பந்த வீடு அற்ற பரசுகம் ஒற்றவாறு பந்தமும் கிடையாது, முக்தியும் கிடையாது, வீடும் கிடையாது, பரசுகம். இப்போ நீங்கள் இருந்ததே அது எப்பவும் இருக்கலாம். நம்ம உணர்வில் இருந்துகிட்டே இருக்கலாம். எப்போ பேச பேசணும்னு இருக்கும்போது பேசலாம். பேசுபவனா இல்லைன்னா எவ்வளோ வேணால் பேசலாம். நான் இப்போ எப்படி சசங்கம் எடுக்கிறேன்? இதுவும் அதுவும் எனக்கு வந்து வித்தியாசம் இல்லாமல் போயிடுது. அதில் இருந்துட்டே வந்து அம்மையமாகவே இருந்துட்டு அதுவே பேச வைக்கிறது, அதுவே வந்து பேசிட்டு நிறுத்திக்கிறது. அதனால் புதுசாக போய் நான் அடையலை. நிறுத்தின பிறகு பேசுறதுனால விலகியும் இல்லை, விட்டுட்டும் இருக்கிறது இல்லை. சதா வந்து அதுலேயே இருந்துகிட்டே இருந்து எல்லா காரியங்கள்லையும் நம்ம ஆற்றலாம். துறவே வேண்டாம். துறவுக்கு அதிகாரம் கிடையாது. திருப்பி அங்கே அகந்தியை கொண்டு வரும். எதையாவது சங்கல்பம் பண்ணிண்டா, எதையாவது திட்டமிட்டு இப்படி பண்ணால் தான் அதை அடைய முடியும், அப்படி பண்ணால் தானே, அப்படின்லாம் தனியாக இல்லையே. இது அதுதானே எல்லாமே இருக்கு. ஸோ புத்தியினால் அதை வந்து ஏதோ ஒரு முறையை கையாண்டு, துறவை கையாண்டு, மௌனத்தை கையாண்டு அப்படின்றது கிடையாது. அஞ்சு கோஷங்களில் இல்லைன்ற உண்மைக்கு ஊறணும். நம்ம அஞ்சு கோஷங்களில் இல்லை, நான் இல்லை, இங்கே இல்லாததுனாலேயே அங்கே வந்து அது பொருந்தி வந்து
அவைகளை தாண்டி இருக்கு. ஒரு அஞ்சறிவு பசு கிட்ட ஆன்ம பொருள் இருக்கு. அதனுடைய விழிப்பு நிலையில அது வந்து ஒரு பசுவாகவே இல்லை. அதனுடைய உறக்க நிலை, அதனுடைய கனவு நிலை எல்லாமே தனி நிலைகள் இல்லை. அது சதா அதுவாகவே இருக்கு ஒரு பசு. பிரபஞ்சமும் அப்படிதான் இருக்கு, ஒரு அணுத்துகளும் அப்படித்தான் இருக்கு. ஸோ அங்கெல்லாம் வந்து ஆன்ம பொருள் வந்து சகஜமாக இருக்கு. ஆனால் இங்கே நான் வந்து என்ன பண்ணுறது, இங்கே தனியாக இவனை வந்து உடல் அளவாக தன்னை அது பாவிக்கும் பொழுது எண்ணம்ன்ற திங்கிங் மிஷினரியை கொண்டு வருது. அதனால எண்ணங்களெல்லாம் வந்து அடக்க முடியாது. எண்ணங்களை வந்து இப்படி இருக்குது, இதனுடைய கட்டமைப்பு பொய் நான் பாவத்தினால்தான் எண்ணங்கள் இருக்குது, பொய் நான் பாவத்தினால்தான் உணர்ச்சிகளால் எண்ணங்கள் வருது அப்படின்றது எல்லாம் வந்து அங்கே நிச்சலனமாக தெரிய ஆரம்பிக்கும். அதுவும் வந்து ஏன் தெரிய ஆரம்பிக்கணும், நீங்கள் வந்து உண்மை பொருளை தேடினாதான் தெரியும். உண்மை பொருளுக்கோசம் நீங்கள் அப்படி திரும்பும் பொழுது வந்து இதெல்லாம் பொய் பொருட்கள்ன்றது தானாக தெரிய 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 உங்களுக்கு வந்து சகஜமாக வந்து எண்ணங்கள் வந்து இல்லாமல் போயிடும், எண்ணங்கள் இல்லாமல் போயிடும். ஏன்னா அந்த ஒரு சந்நித்தியம் தான் இருக்கும், அந்த ஒரு சந்நிதி தான் இருக்கும், அந்த அச்சலத்தன்மை தான் இருக்கும். நம்ம விசாரிக்கவே வேண்டாம், அது முடிச்சு வைக்கும் எல்லாத்தையும். அதுதான் அங்கே அற்புதம். அந்த ரசவாதத்துக்கு நம்ம வந்து அப்படியே உள்ள கிடக்கணும். வேற எண்ணமே இல்லாம சுத்தமா எண்ணம் கிடையாது, தூங்கிட்டு நினைக்கிறேன். கொஞ்சம் சாஞ்சுதா பரவாயில்ல. சுத்தமா எண்ணம் கிடையாது, ஆனா நடுப்புற நான் தலை தூங்கிட்டுதுன்னு நினைக்கிறேன். திருப்பி நிமிந்து உட்கார்ந்த ஃபீலிங்ஸ் இருக்கு. பட் ஆனா எண்ணங்கிறது சுத்தமா இல்ல, ஏதாச்சும் ஒண்ணு இருக்கணும்ல, அந்த இது எண்ணம் சுத்தமா இல்லாம இருந்தது. நீடிக்கும் இது வந்து, நீடிக்கும் இது மாட்டுக்கு நீடிக்கும், சகஜமா ஆக்கிக்கங்க அதை. கண்டிப்பா சிதிக்கும், கொடுத்துருங்க அவங்க கிட்ட, இங்க வச்சிருங்க இதுலட்டி. ஆமா, இப்படியே இருக்கணும். இப்படியே இருக்கிறதுன்னு சகஜப்படுத்திக்கோ உள்ளுக்குள்ள, புரியுதா? பக்குவப்படுத்திக்கோ, அப்படியே பக்குவப்படுத்திக்கோ. அதாவது வந்து இது வந்து நழுவுறதுக்கு காரணமானது வந்து எது வந்தாலும், உணர்ச்சியில எது வந்தாலும் உள்ளுக்குள்ளேயே ஒரு பார்வை பாருங்க. இல்லையப்பா இல்லையப்பான்னு பாருங்க, நீ இல்லையப்பா. என்ன வந்தாலும் உள்ள பேச்சு நிறைய வந்ததுன்னா கூட பேசுபவனே இல்லையப்பா, நீ உண்மை இல்லையப்பா அப்படின்னு பாருங்க. உடனே சகஜத்தன்மை வந்துடும், சகஜம் சகஜம் சகஜம். அதாவது வந்து அதான் சொல்லணே, ஒரு குழந்தை அப்படியே இருக்கு, பஞ்சபூதங்கள் அப்படியே இருக்கு, பிரபஞ்சம் அப்படியே இருக்கு, ஆன்ம பொருளா. ஆனால் அவைகள் ஞானம் அடைய முடியாது, புரியுதா? உணருது இல்லது நடக்கணும். கட்ட கட்டையாகவே இருக்கு உயிர் பொருள், உயிராகவே இருக்கே தவிர உயிராக இருக்குது, உணர்ச்சியாக இருக்கு. ஒரு பசு வந்து உணர்ச்சியாக இருக்கு, உணர்ச்சியை கடக்கவும் தெரியாது, உணர்ச்சியில் மாட்டின்றக்கவும் தெரியணும்ல. ஆனால் இங்கே நெருடல் வருது, மனம் மூலமாக நெருடல் வருது மனுஷங்கிட்ட, புரியுதா? ஒரு நீங்கள் வந்து நான் பல்லில் வந்து ஏதான ஒரு ஈர்க்கு மாட்டி நடத்துனா நாக்கு அதை நெருடுறது இல்லை, எடுக்கிற வரைக்கும் அது ஓயறது இல்லைல்ல. அதை போல் மனம்ன்றது ஒரு பொய், பொய்ப்பொருள். அதனால தான் ஆன்மீகத்தை தேடுறது. எல்லாருக்கும் வந்து நெருடலும் தெரியறது, சுபாவமாக வந்து தாங்க வந்து பேருணர்வு தான்றதும் வந்து சித்தமாகவும் தெரியறது. இதுக்கு அது வந்து சித்திக்கணும். இது இது பொய் பொய்யா விழுந்து மெய்ப்பொருள் மெய்ப்பொருளாக நம்ம அமரணும், தானாகவே அமரணும். அது வந்து சகஜமாக ஆழ்ந்த உறக்கத்தில் அப்படியே இருந்துட்டுருக்கு, தடுமாமல் அப்படியே இருந்துட்டுருக்கு. பிறப்பு இறப்பெல்லாம் அதை முட்டுக்கட்டை போடுற ஒரு விஷயமே கிடையாது பக்குவிக்கு. வயசோ, ஆணுன்றதோ பெண்ணுன்றதோ, புறச்சூழ்நிலைகளோ, உடம்பு சூழ்நிலைகளோ, அதாவது இறந்து போயிடுவோன்ற பயம் கூட இதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆன்ம ஞானம்ன்றது முழுமை ஆன்ம பொருளாகவே வந்து நம்ம சொரூபம் ஆன்ம பொருள். தனியாக இங்கே வந்து அஞ்சறி வரைக்கும் கிடையாது,
பிரபஞ்சத்தில் அந்நியத்தன்மை கிடையாது, ஆன்ம பொருளுக்கு அந்நியத்தன்மை கிடையாது. மனிதன்கிட்ட மாத்திரம் நான்னால அஞ்சு கோஷங்களாக உள்ள அப்படியே இருந்துட்டு இருக்கு. அந்த உள்ள கடக்கிறோம் நம்ம, உள்ள பார்க்கறது, உள்ள நிறுத்துறது, உள்ள கடக்கிறது, எல்லாமுமே ஒரே வார்த்தை, ஒரே மீனிங். என்ன பார்க்கறது, புரியுதா? எல்லாமே பார்க்கறதுன்ற அர்த்தம், உள்ள கடக்கிறதும் பார்க்கறது. நீங்கள் வந்து உள் பிரகாரத்துக்கு எப்படி போகிறீங்க, அது மேலே நாட்டை வச்சு போகிறீங்கல்ல, மீதி பிரகாரங்களை கடக்கிறீங்கள, அதை போல் நேரடியாக நம்மளுடைய சொரூபம் அது, உரிமையோடு போகணும். அதுதான் அனன்ய பாவம்ன்றார் பகவான். உரிமையோடு போகணும். நானே அதுப்பா, நானே அது, அதுவாக இருந்துக்கிட்டு நான் ஏன் தயங்கணும்? அதனால் வந்து இந்த எப்பேற்பட்ட எந்த இடங்கள்கள் வரட்டும், என்ன தடங்கல்கள் வரட்டும், இந்த மனத்து பலமாக மன உண்மை இல்லைன்றத வந்து அந்த தீரத்தன்மையோடு நம்ம உள்ளே போக போக இங்கே விழுந்துட்டே இருக்கும். திருப்பி வந்து சூழாது, விழுந்த மனம் விழாது. விலகிய அஞ்ஞானம் போனது போனது தான், போனது போனது தான். ஒரு தடவை வந்து கயிறு வந்து பாம்பாக தெம்பட்டது. ஏன்னா வந்து நம்மளுக்குள்ள பயமும் இருந்தது, நம்மளும் விசாரிக்கலை. பாம்புக்குரிய லட்சணங்களோட கயிறே வந்து பாம்பாக காட்சி அளித்ததுனால நம்ம அந்த பயத்தோடு மேட்ச் பண்ணிட்டோம், பயந்து கத்திட்டோம். கிட்ட போய் யாரோ விளக்கி காமிக்கிறார், குரு மாதிரி ஒருத்தர் காமிக்கிறார், பாரு வா, பயப்படாத, நான் கையிலேயே எடுக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கயிறுன்னு அவருக்கு நல்லா தெரியும். அவர் எடுத்து பாரு, காற்றுனால அசைஞ்சுது, லைட்டு கம்மியாக இருக்குது, அதனால் வந்து காற்றுல அசைகிற கயிறு உனக்கு பாம்பாக தெம்பட்டதுனால இப்போ கத்தினேன், இப்போ திருப்பி கத்தி காமி நீ, அந்த மாதிரி அலறினி அப்படின்னா கூட அந்த அலறல் கூட வராதான், புரியுதா? அந்த மாதிரி இது ஞானம் வந்துடுறது நம்மளுக்கு, உணர்ச்சி வந்து நம்மளை வந்து பயமுறுத்திடுறது, உண்மையாக்கிடுறது. தேகாத்மா பாவத்தை, தேகத்தை வந்து சொரூபம் மாதிரி ஆக்கிடுறது, புரியுதா? ஒரு இஷ்யூ என்ன பண்ணிடுறது, சாதாரணமான மனிதர்களுக்கு என்ன பண்ணுறது, ஓயாத பிரச்சனைகள் வந்து அப்படியே பிரச்சனைகள் மயமாகவே ஆக்கிட்டுருது அவளை. அஞ்சு கோஷங்களில் அவளுக்குள்ளே எந்த வித்தியாசமும் கிடையாது. எண்ணம் வந்து தன்னை உடம்பாகவே நினைக்கும், உணர்ச்சி வந்து தன்னை உடம்பாகவே நினைக்கும். ஒரு பய உணர்ச்சி வந்துலு, அப்போ என்ன பயம் தெரியுமோ அப்படின்னு அதை இன்னும் அழுந்து அழுந்து பதிச்சுட்டு இருப்பா. இவன் பயமும் பய உணர்ச்சியும் போயிடும், தைரிய உணர்ச்சியும் போயிடும், ரெட்டை உணர்ச்சிகள் எல்லாம் போயிடும், எண்ண ஓட்டங்கள் எல்லாம் போயிடும். இதுலெல்லாம் அங்கே சேறு போல கலங்கி கிடப்பாவா, புரியுதா? வெளியில் நம்மளை மாதிரி தான் இருப்பா, ஆனால் சாதகனுக்கும் அவனுக்கும் கிளியராக வித்தியாசம் இருக்கும். இவன் உள்ள தெளிஞ்சிருப்பான், எந்த மிரட்சிக்கும் எந்த பயத்துக்கும், புரியுதா? எப்பேற்பட்ட பூகம்பத்துக்கும் இடி மின்னல் சூறை காற்றுக்கும் இது வந்து அசையாத சித்தமாக இருக்கும். ஏன்னா பொருள் தான் இங்கே இருக்கு, இங்கே அந்நியமாக அந்த இவைகளுக்கு பயத்து கூட இருப்பு இல்லை அப்படின்னு இருக்கும். ஆனால் ஒரு சிறு குழந்தை பயப்படும் இல்லை, அந்த மாதிரி இங்கே படித்த மனிதர்கள் எல்லாரும் வந்து நான் என்னுடைய இதை கட்டி பிடிச்சிட்டுருப்பா, அஞ்சு கோஷங்களில் டைட்டாக இருப்பா. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு தான் தெரியும், அவளுக்கு தெரியாது. அவன் வந்து நம்மளை வந்து சமமாக பார்ப்பா, புரியல, சமமாக பார்ப்பா. அவளும் நம்மளை மாதிரி தான் அப்படின்னு நினச்சிட்டுருப்பா. இன்னும் கேட்டால் அவளுடைய மெட்டீரியல்ஸ் வாழ்க்கையில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் வச்சு கம்பேர் பண்ணுவாள். அவகிட்ட பணம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, நன்னா இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு நினச்சிட்டுருப்பா. அதெல்லாம் அவள் குழம்பின குட்டையினுடைய இஷ்யூ, புரியுதா? அதனால் கலக்கப்பட வேண்டியவா அவள் தான். நம்மளுக்கு என்றைக்குமே வந்து தெளிவு தெளிவு தான். ஞான பாதையில் மாத்திரம் குரு சந்நிதியை அடைஞ்சிட்டா எல்லாம் முடிஞ்சிடுறது, முடிஞ்சிடுறது. உங்களுக்கு வந்து ஒரு 1% தெம்பு இருந்தால் போகிறோம், 99% அவர் போட்டு நிரப்பி இழுத்துடுவார், இழுத்து பூரணத்தை ஓம் பண்ணிடுவார். அவ்வளோதான், அதுதான் சூப்பர், எப்போவுமே சூப்பர். அதுதான் பண்றதுக்கு முன்னாடி மனசு வந்து தண்ணி குளத்துல மேல அது வந்து அழகு லேசா காத்தடிக்கும் போது அதே போல இருந்தது. அந்த உட்காந்து பயணிச்ச பிறகு ஸ்டாண்ட்ஸ்டில் அப்படியே தமிழ்ல தண்ணி வச்சாங்க, அதே போல அந்த அமைதியே ஒரு இது. கண்டிப்பா கண்டிப்பா உண்டு, எப்பொழுதும் உண்டு. எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் வந்து நீங்க மாரிக்கிட்ட ஃபோன் பண்ணிட்டு நீங்கள் மாட்டுக்கு வாங்குவோம்,
நேற்று மத்தியானம் தான் நாங்க கிளம்புவோம் அப்படின்னு பௌர்ணமி இது இன்னைக்கு சிவராத்திரி போவோம், மாச சிவராத்திரி அன்னைக்கு போவோம் அப்படின்னாப்ல சரி இந்த இல்ல இல்ல இந்த சிவராத்திரி இப்ப என்ன நாளைக்கு இல்ல நீங்க நெக்ஸ்ட் இதுல என்ன ஒன்ஸ் சொல்லிட்டு இல்ல கிளம்பு நீங்க உடனே போன் பண்ண அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்களுக்கு போக ட்ரை பண்ணோம் அவங்க வந்து ஸ்கூல் இருக்குன்னுட்டாங்க ஸ்கூல் இருக்கனால 24, 25, 26 இந்த மூணு நாள்ல ஒரு நாள் சொல்லுங்க அன்னைக்கு வருவோம் போனப்ப அந்த வந்து அவர் முதல்ல ரமணா கிட்ட போ ரமணா கிட்ட போ டக்னான அவரும் எங்களை மாதிரி இப்படி தேடிட்டு இருக்காரு வரேன்னு சொல்லி தாராளமா அதாவது வந்து தேகம் வந்து அந்த சுரூபம் கிடையாதுன்றது வந்து நிச்சயம் ஆன பிறகு இந்த தேகம் வந்து கண்ணை திறந்திருந்தா என்ன மூடி இருந்தா என்னன்ற அளவுக்கு ஆயிடணும் நீங்க புரியுதா ரொம்ப சகஜமாயிடணும் அதெல்லாம் வந்து வேலை வேலை பண்ணிக்கிட்டு இந்த கார் ஓட்டிக்கிட்டு எதுவும் குறை கிடையாது இந்த தேகம் வந்து இந்த தேகம் அந்த பொருள் இல்லை தேகமா இருக்கிறதும் அந்த பொருள் ஆனால் அந்த தேகம் வந்து அந்த பொருள் இல்லை எண்ணமா இருக்கிறதும் அந்த பொருள் ஆனா எண்ணம் அந்த பொருள் அல்ல நல்ல வித்தியாசம் புரிஞ்சுதா உங்களுக்கு இப்ப வந்து நம்மளுடைய இந்த மைக்கா இருக்கிறது இந்த பொருள் ஒலி வாங்கியா நம்ம கிட்ட இருந்து ஒலியை வாங்கிறது வந்து இந்த பொருள் ஆனா ஒலி வாங்கி இந்த பொருள் இல்லை அந்த மாதிரி எல்லா நல்ல தெளிவா இருப்போம் நம்ம சொரூபம்ன்றது ஒரு தோன்றின ஒரு ஜடப்பொருள்லையும் இல்லை அறிவு அது உயிர் பொருள்லையும் இல்லை உயிரா இருக்கிறதும் வந்து உடனே ஆன்மா கிடையாது உயிரா இருக்கு உயிரா இருக்கிறதும் ஆன்ம பொருள் ஆனா உயிர் மாத்திரம் ஆன்ம பொருள் இல்லை ஆன்ம பொருள் தனி தனி தான் அதுதான் இங்க நம்ம வந்து நம்ம நான் என்ன பண்றேன்னா வந்து எப்படி அதை விஞ்ஞான பூர்வமா ஆக்க முடியுமோ வேத வாக்கியங்கள்லேருந்து உபநிடதங்கள் வாக்கியங்கள்லேருந்து பகவானுடைய வாக்கியத்தை கூட எங்கெல்லாம் அவர் வந்து அவருடைய இதுக்கு வந்து ஃபார்முலாவை கொடுத்துட்டாரு தத்துவத்தை எடுத்து எடுத்து பேசுறாரு அவர் தத்துவத்துக்குள்ள போய் அதை நல்லா விளக்கி படம் போட்டு போர்டையும் உபயோகிச்சு மனத்திலையும் எந்த சந்தேகமும் இல்லாமல் அது வந்து அமையணும் எது நம்ம உழைப்பாங்கு நம்ம உழைப்பாங்கு தத்துவமாவே மாறிடணும் ஏதோ சொல்றாருல்ல அந்த மாதிரி அந்த பாங்குக்கு போயிடுறதுக்கு நான் எந்த கேப்பையும் விடுறதில்லை ஒரு வார்த்தையில கூட அது எப்படி வந்து மனசு வந்து எடுத்துக்கும் அப்படின்றதெல்லாம் நான் பார்க்கறேன் புரியுதா ஏன்னா நான் அணுகின விதம் வந்து அப்படி உண்மையாகவே எனக்கு வந்து அது தெரியுது எனக்கு கிளையாராக தெரியுது அப்புறம் வந்து அது விஞ்ஞானமாக விளக்கி சொல்கிறது எனக்கு நானாக சொல்லலை அது சொல்லிட்டு இருக்கு சொல்கிறேன் நானாக சொல்லவே முடியல நான்ன்றது ஒன்றுமே இல்லாத அளவுக்கு அது வந்து ஆக்கிரமிச்சுண்டு அதுவே வந்து 5 கோஷங்கள் மூலமாகவும் பல எக்ஸாம்பிள்ஸாகவும் கால தேசத்தை கடந்து வாழ்ந்து சொல்லிகிட்டே வைக்கிறது அப்படிதான் எல்லாரையும் ஆக்குறது அது அதான் வந்து ஆன்ம பொருள் பொருள் வாயில புலி வாயில ஆக்கப்பட்ட இறைன்றா அது அது பிடிச்சதுன்னா அதனோட பார்வை நம்ம மேல விழுந்துருத்தோம்னா போ முடிஞ்சு போச்சு அதையேதான் குருவோடையும் கம்பேர் பண்றா அது வந்து பிடிச்சுக்கிறது அது பிடிச்சுன்னு உங்களை வந்து எந்த ஒரு கிஞ்சித்து சந்தேகத்துக்கும் இடம் கொடுக்கறது இல்லை இடம் கொடுக்காம நிரப்பி நிரப்பி நிரவல் பண்ணி அச்சலத்தன்மையை நோக்கி சந்தேகம் இல்லாமல் அழிச்சுட்டு போகிறது உயிர் பயத்தை எடுத்துடுறது களைஞ்சிருது உயிர் பயம் உடல் பயம் உலக பயம் விஷயங்கள் பயம் இது எல்லாம் அப்படியே மாறு வந்து ஒரு பாமர மனுஷன் பாவம் ஆனால் அவனாக இருக்கிறதும் அதுதான்
அவனுக்கும் ஒரு காலம் இருக்கு இருக்கு. ஆனா ஞானமா இருக்கிறவா வந்து எல்லாமுமே டீப்பா ஞானமாவே இருக்குன்றதுலயே இருப்பா. அதனால அவனை கூட விகல்பமா பார்க்க மாட்டா. இவன் அறியாதவன், அவன் அறிஞ்சவன் அப்படின்லாம் எந்த ஒரு இதுவும் இருக்காது. அவ வந்து சாதாரணமான மனுஷால போல சாதாரணமா இருந்துருப்பான். ஆனா இந்த பக்குவி சாதகன் மத்தரும் சரிக்கு சமமா, அதாவது சரிக்கு சமம்னா என்னன்னா அவருடைய அத்வைத்த நிலைய தன்னுடைய சாதக நிலையிலேயோ தன்னுடைய துவைத்த நிலையிலேயோ போட்டு கம்பேர் பண்ணிடக்கூடாது. புரியுதா? அவரை வந்து அந்த பாவனை இருக்கணும், துவைத்த பாவனை அங்கே இருக்கணும்ன்றா. அத்வைத்த பாவனை அங்கே வரக்கூடாது. அத்வைத்தம்னா என்ன? சமமாக நினைக்கிறது. என்ன இருந்தாலும் அவனுக்கு தெரியும்ல, அவர் உணர்ந்தவர். அப்போ வந்து அவன் என்ன பண்ணணும், அவன் இப்போ வந்து ஒரு ஒரு சொல்லி கொடுக்குற வாத்தியார் வந்து வயசானவராக தான் இருப்பார், தளர்ந்து தான் வருவார். ஆனால் அவருடைய புத்தி கூர்மை எங்கேயோ இருக்கும் இல்லை. இப்போ படிக்க வந்த பையன் உணர்ந்துச்சிட்டிக்காக இருப்பான், தெம்பாக இருப்பான், இதுவாக இருப்பான். என்னடா இது, இவராக போய் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறது, நம்ம உடம்போடைய கம்பேர் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து உடம்போடையோ அவரோட தேகத்தோடையோ அவருடைய சூழல்களோடையோ அவருடைய வாழ்க்கை முறையோடையோ அவருடைய புற விஷயங்களோட வந்து தன்னையும் மேட்ச் பண்ணி நம்மள மாதிரி தானே இருக்கா நம்ம எடுத்துட்டான்னா அவன் தான் லூசர். புரியுதா? அவன் லூசர். அவர்கிட்ட தெரிஞ்சிக்க வேண்டியதெல்லாம் எல்லாம் போயிடும்ல, அவனை பிளாக் பண்ணிக்கிறான். இல்லை இந்த ஒப்பீனியன்ஸே வந்து அவனை கேட்க விடாம பண்ணிடும், அந்நியத்தன்மையை கொண்டு வந்துடும் இல்லையா? அங்கெல்லாம் வந்து அவனை பாதிக்கும்ன்றதுனால தான் அதை கூட சொல்கிறா, கருணையினால சொல்கிறா. குரு கிட்ட மாத்திரம் எப்பவும் வந்து துவைத்த பாவனை இருக்கும். அவர் உணர்ந்தவர். உணர்ந்தவரை எப்படி வைக்கணும்? ஏன்னா அந்த பொருளை பற்றி நீ தேடின்னு இருக்கேன்னா நீனும் கற்றுக்கணும், நீ நல்லா போகணும், நிறையா உள்ள ட்ராவல் பண்ணணும், மனத்தை அழிக்கணும், அகந்தை அழிக்கணும். அப்படின்னா அதை வென்றவர் அவர். ஸோ அந்த வென்றவருக்கு உண்டான அந்த இதை கொடுத்து, அந்த துவைத்த பாவனையை கொடுத்து அவர் உணர்ந்தவர். நம்ம உணர்ந்துட்டு இருக்கோம். அதனால் நம்ம வந்து இன்னும் நம்ம அகந்தையை அழிக்கலை, புத்தியை அழிக்கலை, மனத்தை அழிக்கலை, அந்த வித்தியாசங்களோடு போகணுன்றா. அந்த வித்தியாசங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. இன்னும் நம்மளுக்கு கண்ணில் வந்து உலகம் இருக்குது, உடம்பு இருக்குது, உடல் உணர்ச்சிகள் இருக்குது, உறவுகள் இருக்குது, பந்த பாசங்கள் இருக்குது. இதெல்லாம் என்னன்னு அவருக்கு தெரியும். அதெல்லாமும் கடந்து மெய்ப்பொருளாகவும் இருந்துக்கிட்டு காரூண்யமாக நம்மக்கிட்ட இருக்கார். நம்மளுக்கு ஈக்குவல் கிடையாது, ஈக்குவல் கிடையாது. புரியுதா? அப்படின்றத வந்து அந்த பக்குவ சாதகன் வந்து நன்னாவே வந்து ஆறு லிங்கங்களாலையும் அவர்கிட்ட அடக்கத்தை காமிச்சு பணிவை காமிச்சு சேவை பண்ணி அப்படியே அடைஞ்சிருவான் அப்படின்றார். இதெல்லாம் வந்து அதுக்கு பின்னாடி எவ்வளோ இருக்கு பாருங்க, விஞ்ஞானம் எப்படி இருக்கு பாருங்க. சாதாரணமாக வந்து என்ன சொல்லுவா, ஒரு ராஜா கிட்ட போனா ராஜா கிட்ட எதுக்கு போறோம்? ராஜா எல்லாம் வச்சுட்டு இருக்கிறவர், அவர்கிட்ட உதவி தான் வேணும். முக்கியமாக போனாலே வந்து ஏதாவது பொருள் வேணும், பொருள் உதவி வேணும் இல்லையா? பொருளோ பொண்ணோ ஏதோ தேடி தான் நம்ம போகிறோம். ஸோ அப்படி போனால் அதுக்கு வெக்கப்பட்டா இல்லாட்டி அவரோட ஈக்குவலாக நம்மளை நினச்சிருந்தா நம்மளே கேட் போட்டுக்கிறோம் இல்லையா? அங்கே போய் எனக்கு ஒன்றும் வேண்டாம், என்ன வேணுமோ கேளும் அப்படின்னா எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னா பின்ன எதுக்கு வந்தீர்ந்தா கேட்பார் அவர். நீங்கள் சொல்றது எனக்கு 100% புரியல. பிடிச்சுக்கணும் கிடைக்காததே கிடையாது. லௌகிக விஷயம்லாம் கூட கிடைக்கும். ஏன்னா அது எல்லாத்துக்கும் அதுதானே எல்லாமா இருக்கு, அந்த மெய்ப்பொருள் தானே அவரு. ஸோ அதனால எல்லாமே சித்திக்கும். சித்திக்காததுன்றது இங்க ஒண்ணுமே கிடையாது. எதை எதை யார் யார் எப்படி எப்படி யாசிக்கிறாளோ அந்தந்த மெஷருக்கு அது அது கரெக்டா வரும், கரெக்டா கிடைச்சிட்டே இருக்கும். ஆனா அவ கேட்க வேண்டியதே வந்து ஆன்ம ஞானமே தான் கேட்கணும். அதை மாத்திரம் அவாத்து கோட்டை விட்டுற கூடாது. அதுதான் சிரேஷ்டமானது. கிடைக்காது
இல்ல நீங்க எல்லா நேரத்திலயும் அமை இது எண்ணம் மட்டும் இருந்தீங்களா இவங்க போலாம் சரி என்ன போலாம்னா எண்ணமே இல்லாம நீங்க வந்து உங்க எந்த ஒர்க் வேணாலும் பண்ணுங்க ஆனா எண்ணம் இல்லாம இருக்கிறது எனக்கு ஏதாச்சும் ஒரு நீங்க வந்து இப்ப வந்து கல்யாணம்ன்றதுன்னு உங்க பேரு அந்த உடம்புக்குள்ளேயோ அந்த எண்ணத்துக்குள்ளேயோ கல்யாணம்ன்ற பாவமே வச்சுக்காம பண்ணிட்டே இருந்தோம். இந்த பாவத்துலதான் எண்ணம் உற்பத்தியா இருக்கு. நீங்க வந்து அருகதையா என்ன பண்றீங்க, அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம், அவங்க வந்து எப்படி உருமாறணும்னு தெரியாம போயிட்டு இருக்காங்க உள்ள, புரியுதா, உள்ள எல்லாத்தையும் அழிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க வந்து வாசனைகள் பயத்தினால ஏதோ ஒரு விதத்துல கணவனாகவும் கல்யாணமாகவும் அந்த பெயரோடையும் அந்த உருவத்தோடையும் அதுக்குண்டான தகுதிகளோடையும் அங்க உள்ளு வந்து கொஞ்சம் பவர்ல இருந்துட்டு இருக்கு இல்லையா. அந்த பவருக்கு பின்னாடி ஆக்சுவலா எல்லா பவருக்கு பின்னாடியும் வந்து அகந்தையினாலதான் தனி பவர்ஸுக்கு எல்லாம் வருது. எண்ணங்களுக்கு பவர் வருது கூட அகந்தையினால்தான். அந்த அந்த பாவத்தை கல்யாணம்ன்ற அந்த பாவத்தை அந்த நினப்புக்குள்ள வந்து கல்யாணம் இல்லை அப்படின்னு சத்தியமா நம்ப ஆரம்பிக்கும். ஒரு எண்ணத்துல கல்யாணம் இல்லை, ஒரு உணர்ச்சியில கல்யாணம் இல்லை, ஒரு உணர்ச்சிய ஒரு ஒரு கவனத்திலேயோ ஒரு ஒரு எதிர்பார்ப்புலேயோ புரியுதா ஒரு ஒரு ஆசையிலேயோ ஒரு வெறுப்புலேயோ எந்த விதமான உணர்ச்சியிலையும் வந்து கல்யாணம்ன்றது அறவே உடம்புலையும் இல்லை மனசுலையும் இல்லை நம்பிண்டு. இது ஆக்சுவலா சித்தாந்தமான சாதகம், புரியுதா. இந்த வேகத்தோட கம்பேர் பண்ணிக்காதீங்க, அவளோட வேகத்தோடையும் அவள் என்னமோ முன்னாடி போயிட்டா அப்படின்லாம் கூட கம்பேர் பண்ணி, கல்யாணம் இல்லைன்னாலே நீங்க ஆல்ரெடி அவளை விட தாண்டி இருக்கலாம். கண்மூடித்தனமா எதிர்பார்க்கும் வேற. அந்த எனக்கு ஒரு கண்டிப்பா வந்துடும். நீங்க வந்து நம்புங்க, அதாவது வந்து இந்த கல்யாணம் இல்லாத ஒரு பெரிய சக்தி தான் வந்து கல்யாணமாவும் இருந்துட்டு இருக்கு. அந்த சக்தியை நம்புங்க, இந்த கல்யாணத்தை கம்ப்ளீட்டா மைனஸ் பண்ணிட்டே வாங்க. அந்த பாவத்திலேயே நீங்க இயங்கிட்டு வாங்க, வேற சாதகமே வேண்டாம். அந்த பாவத்திலேயே, அதாவது பெரிய சக்தி, மகாசக்தி அது, புரியுதா. அது சொரூபமா ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கு. அதுதான் உங்களுடைய உண்மையான சக்தி, அதுதான் உண்மையான நீங்களே அப்படின்னு நம்புங்க. அந்த நம்பிக்கை சனந்தோறும் வளரட்டும், ஆலமரம் மாதிரி பெருசா. ஆமா, இந்த சனத்திலேருந்து அது வளரட்டும், அது வந்து உங்களுக்கு நல்ல வழிகாட்டி நல்லா அழைச்சுன்னு போகும். சரியா? இதுல இதே நடப்பு தான், இதே இதுல தான் இருக்கும். எங்களோட ரொட்டீன் லைஃப் எப்படி நாங்க சாப்பிடுறோமோ குளிக்கிறோமோ அந்த மாதிரி இருந்து நாங்க ரெண்டு காலையில குளிச்சிட்டு பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுவோம். அர்ச்சனை பண்ணி அதை முடிச்சுட்டு நேவியம் அந்த சாப்பாடு நேவியம் பண்ணிட்டு சாப்பிடுறோம். அது இல்லாம நான் வந்து ஒரு லலிதா சாஸ்திரநாமம் ஒரு ஒரு வருஷமா தினம் பாராயணம் காலையில பண்ணிட்டு இருக்கேன். அது இப்ப ரெண்டு மூணு நாளா பண்ணல, ஆனா முன்னாடி லலிதா சாஸ்திரநாமம் பண்ணப்ப ஏதோ ஒரு வேண்டுதலை வச்சு பண்ணு, அதுக்கப்புறமா இப்பெல்லாம் அது இல்லை சும்மா. அதே மாதிரி எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம சும்மா லலிதா சாஸ்திரநாமத்தை கண்டினியூ பண்ணவா இல்லை? உங்களால பண்ண முடியாது, சும்மா ஆயிடுறது இல்ல. அப்புறம் புஸ்தகத்தை எடுத்தாலே அது ஏன் பண்ணணும்னு தோணும், தானா கை நழுவு. அதுவும் நிந்து போயிடும், எல்லாம் நிந்து போயிடும், எல்லாம் நிந்து ஓயணும். உள்ளுல இருக்கிற அத்தனை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நாட்டங்கள் எல்லாம், ஜெயலட்சுமியினுடைய பழைய நாட்டங்கள் எல்லாம் ஓஞ்சிரும். ஓயறதுக்கு அப்படியே விட்டு கொடுங்க, ஓயிட்டோம் ஓயிட்டோம் எல்லாம் ஓயிட்டோம் எல்லாம் ஓயிட்டோம் எல்லாம். அது அது இன்னும் பின்னாடி ஒரு சந்தேகம் இருந்தது, ஆனா இப்ப வந்து அந்த லலிதாம்பிகாவும் உங்கள்கிட்டதான் இருக்கு, அது ஒண்ணு போச்சுக்காங்க. அப்படியே இருந்தா சொல்லிடுங்க அதுகிட்ட. பூஜை பண்ணது இது பட்டு நாள் வந்து லலிதா சகசிரநாமம் அதான் நான் ஒரு 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 இதுல கூட நடத்தினேன், நான் இதுல கூட சொன்னேன், ரேகா அவங்க வந்த கிளாஸ்லதான் நினைக்கிறேன். ஒரு 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 கட்டை, அந்த அதாவது ஒரு கல், பெரிய பராங்கல், அதுல நிறைய விக்கிரகங்களை செதுக்கியிருக்கா.
அதில் வந்து சிவன் இருக்கார், பார்வதி இருக்கா, லலிதாம்பிகை இருக்கா, அபிராமி இருக்கா, எல்லாம் இருக்கா வச்சுங்க. விநாயகர் இருக்காரு, வெங்கடாஜலபதி இருக்கார், முருகர் இருக்கார், வேற என்னென்ன தெய்வங்கள் அத்தனையும் வச்சுங்க. விதவிதமான ஈஸ்வரரில் ஏகப்பட்ட சுவாமிகள் இருக்கா, பெருமாளில் ஏகப்பட்ட பேர் இருக்கலாம், அத்தனையும் வந்து ஒரு கல்லில் செதுக்கிட்டு வச்சுங்க. இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து உங்களுக்கு வந்து வெங்கடாஜலபதி பிடிக்குது, அதுக்கு மாத்திரம் அத்தனை விக்கிரகங்களையும் ஒதுக்கிட்டு அந்த வெங்கடாஜலபதிக்கு மாத்திரம் போய் தினமும் தினம் இது பண்ணி அபிஷேகம் பண்ணி குளிப்பாட்டி திருமஞ்சனம் பண்ணி அதுக்கு மாத்திரம் ஒரு பிரசாதம் படைச்சு ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு ஒரு சூடத்தை காமிச்சிட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு கேள்வி வச்சுங்க. ஆக்சுவலாக மொத்த விக்கிரகங்களுமே வந்து கல்லில் படைக்கப்பட்டிருக்கு. கல்லினோட ஒரு வடிவம் பேர் வெங்கடாஜலபதி, இன்னொரு வடிவம் பேர் சிவன், இன்னொரு வடிவம் பேர் அபிராமி, இன்னொரு வடிவம் பேர் பார்வதி, லலிதா, அப்படின்லாம் விதவிதமாக இருக்கே தவிர எல்லாமே வந்து உண்மையில் கல். அந்த கல் போல இருக்கிறது ஆன்ம பொருள். நேரடியாக இவை இவை இந்த இதெல்லாம் வந்து இன்னும் குளிர்ந்துருவாளாம். லலிதாம்பிகை இனிமேல் வழி விட்டுருவா உங்களுக்கு, தாண்டி போ நீ பெரிய படிப்புக்கு போயின்ற. ஆமாம், நீ பெரிய பிஹெச்டி பண்ணுற, அதனால் வந்து நீ இந்த இதெல்லாம் வந்து எம்ஃபில் எல்லாம் உனக்கு பாஸ் பாஸ் நீ வந்து மாஸ்டர் டிகிரிலாம் பாஸ் போயின்றேரு, வேஸ்ட் பண்ணாத டைம் இங்கே அப்படின்னு முடிஞ்சிடும். முடிஞ்சிடும் கர்மாக்கள்லாம் விழும். கர்மாக்கள் எல்லாம் எப்படி விழுந்ததுன்னே தெரியாது. எப்போ பாரு அந்த அகண்ட ஏக்கரசம்ன்றா, அகண்டம்னா வந்து எல்லையில்லாத பேரறிவு, அதனுடைய கழிப்புலேயே வந்து உணர்வு ரூபத்தில் தோஞ்சிருப்போம் நம்ம சுரூபத்திலேயே. ஏக்கரசம்ன்றா ஒரு ஒரு படித்தான ஒரு தன்மைத்தான ஒரு அனுபூதி மயம் அது. அது ஒன்று தான் பிரவாகமாக, கங்கை பிரவாகம் போல உள்ள பொழிஞ்சுட்டே இருக்கும். அது வந்து உள்ள பொழிஞ்சுட்டே இருக்கும், அது அஞ்சு கோஷங்களையும் நிரப்பும். அப்போ வந்து அப்போ அது அதை மீறி பழைய நினைவுகள்லாம் ஏதாவது வந்ததுன்னா கூட அதெல்லாம் அருள்வாக்கு மாதிரி வரும். இதெல்லாம் அப்பேற்பட்ட பவர்மா, ஃபுல்லாக பெரிய நிலைக்கு போகிறோம், பெரிய நிலைக்கு போகிறோம். இதுக்கு மேலே நிலை இல்லை, ஹையஸ்ட் த ஹையஸ்ட். ஆன்மீகத்தை அழகாக வந்து இதுவாக முடிச்சு வச்சவர், மங்களம்பாடி முடிச்சு வச்சவர் வந்து பகவான். அதை தானே அவர் சொல்கிறார் ஃபஸ்ட்டு மங்கள வெண்பாலியே, உள்ளபடி 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 இருக்கிறது கல் மாதிரி இருக்கிறது. கல்லில் நிறைய விக்கிரகங்கள் இருந்தது, அதே மாதிரி அந்த ஆன்ம பொருளே என்னுடைய எண்ணங்களாக மாறிட்டுருக்கு. அதில் இந்த ஸ்லோகத்தை நான் பிடிச்சுட்டுருக்கேன், நான் பாவம் பிடிச்சுட்டுருக்கேன், நான் பாவத்தையே அது ஆட்கொண்டுடுறது, புரியுறதா? அப்போ வந்து ஸ்லோகம் விழுந்துடும். அதை போல் அவங்க வந்து உள்ளபடி உள்ளதே உள்ளல் அப்படின்றார். உள்ளபடி இருக்கிறபடி இருக்கிறது வந்து கல் மாதிரி இருக்கிற அந்த மெய்ப்பொருள் உணர்வு ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்குது. அந்த சைலன்ஸு, அந்த அச்சலத்தன்மை, அந்த ஸ்டில்னஸ், அதில் போய் ஒடுங்கிடுறோம், எல்லாரும் ஒடுங்கிடுறோம், அஞ்சு கோஷங்களை விட்டுடுறோம். அது எழுந்துக்காது, நம்மளா போய் வந்து அதை போய் தொட வேண்டாம், அதில் குத்த மனப்பான்மையும் பாராட்ட வேண்டாம், நல்ல மனப்பான்மையும் பாராட்ட வேண்டாம், குத்த மனப்பான்மையும் வரும். இரட்டை உணர்ச்சிகள்லாம் கடந்துட்டீங்க, அதனால தான் அதெல்லாம் விழறதுக்கு தான் அது வர்றது, விழுந்துடுறது, எல்லாம் விழுந்துடும், எல்லாம் விழுந்துடும். ஒன்றுமே இங்கேயே தெரியும் உங்களுக்கு, நல்லா அறுதிட்டு வந்து சொரூப உணர்வு வந்து உங்களை வந்து சூழ்ந்துடும். உங்களை உங்களன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது, உங்களைன்னு ஒரு இடமே கிடையாது, இது அது இருந்துருக்கு, இது மறைச்சுன்றது, இது போயிடுது, போன பிறகு அதுவாகவே இருப்போம், அம்மயமாகவே இருப்போம். அந்த உணர்வில் அதுதான் வந்து முக்தி நிலைன்றது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஆக்சுவலாக நிறைய மங்கள சிரேஷங்கள்லாம் அதில் இருக்குது, ஏன்னா அதுதான் வாழ்வாங்கு வாழ்வு, பிறவி இல்லா பெருநிலை, அதுதான் வந்து மோட்ச சுகம், அதுதான் இறைப்பணி, சகலமும் அதுதான். அதுக்கு மிஞ்சி இந்த பிரபஞ்சத்தில் வந்து ஒரு இது கிடையாது. அண்ட பேரண்டங்கள்லாம் அதனால அதனோட சக்தியில் தான் அண்ட பேரண்டங்களாக இருக்குது, அதனால் நம்ம எதை கண்டும் பிரபிக்க வேண்டாம், அகந்த விழுந்துருத்துன்னா எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அதனால் தைரியமாக வந்து பெரிதொரு சாதகம் இல்லை, என்ன நீங்களே அது, நீங்களே அது. ஆமாம், முடிச்சு போமா? ஆமாம் சார், சதா 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 அப்படியே இருக்கும் கண்டிப்பா. அப்போதான்